பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கை மக்களுக்கு உதவிட நிதி உதவி வழங்கினுங்கள் என முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார். இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி, துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா, சட்டமன்ற உறுப்பினர்கள் சதன் திருமலைக்குமார், சின்னப்பா, பூமிநாதன் மற்றும் தலைமை கழக செயலாளர் துரை வைகோ ஆகியோர் சந்தித்தனர். அப்போது மதிமுக சார்பில் 13,15,000 ரூபாய் முதலமைச்சரிடம் வழங்கப்பட்டது. அமைச்சர் துரைமுருகன், தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கோவோவேக்ஸ் தடுப்பூசியை 12 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் செலுத்திக் கொள்ளலாம் என சீரம் இந்தியா தலைவர் ஆதர் பூனாவாலா தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் நோய் எதிர்ப்பு சக்திக்கான தேசிய தொழில்நுட்ப ஆலோசனைக் குழுவானது சீரம் இந்தியா அமைப்பின் கோவோவேக்ஸ் கொரோனா தடுப்பூசிக்கு அனுமதி அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சம்பா பகுதியில் சுரங்கம் ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது. சம்பா பகுதியில் பாகிஸ்தான் எல்லையில் ஒருவர் நுழையும் அளவிற்கு சுரங்கம் கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் பாகிஸ்தானிலிருந்து தீவிரவாதி யாரேனும் உள்நுழைந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இதனையடுத்து அப்பகுதியில் எல்லை பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனா்.